தமிழ்ல எப்படி சார் அதிக மதிப்பெண்கள் பெறுறது அப்படின்னா, முதல்ல தமிழ்ல நீ தேவைக்கு படிக்கிறத, நீ தேவைக்கு மட்டும் படிக்கிறதுல இருக்காத, விரும்பி படி. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் தேவைக்கு மட்டும் தமிழ் படிக்கிறாங்க. என்னங்க வேலை, உன்ன வேலைக்காக தமிழ் படிக்கிறவளா என் தமிழ் தாய்? நம்முடைய மொழிய, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏன் கொஞ்சம் ஆத்மார்த்தமா படிக்க மாட்டியா? நேசிச்சு சுவாசிச்சு படிக்க மாட்டியா? நீ படிக்கிறது பிற எப்படி படிக்கிற, நல்லா யோசிச்சுப்பாரு. தேவைக்கு மட்டும் படிக்கிற வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழின்னு தமிழ் படிக்கிறியா, இல்ல தமிழ்ல 100 மார்க்னு படிக்கிறியா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு தமிழ் படிக்கிறியா, இல்ல தமிழ் படிச்சாதான் வேலைக்கு போக முடியும்னு தமிழ் படிக்கிறியா? நல்ல மனசாட்சியை தொட்டு நீ சொல்லு பார்க்கலாம். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும்னு படிக்கிறியா, இல்ல தமிழ் படித்தால் பணம் பெருகும், மாசம் 50,000-30,000 சம்பளம் வாங்கலான்னு தமிழ் படிக்கிறியா? எதுக்கு தமிழ் படிக்கிற நீ? வேலை உன்ன வேலைக்காக தானே தமிழ் படிக்கிற. அப்படி நீ தேவைக்கு மட்டும் நீ தமிழ் படிச்சேன்னா, தேவைக்கு மட்டும் நீ யார்ட்டையாவது பழகினா அவங்க உன் காலை வாரி விட்டுருவாங்களா, இல்ல காப்பாத்துவாங்களா சொல்லு? தேவைக்கு மட்டும் பழகினா காலை வாரி விட்டுருவாங்களா? என் தமிழ் தாயா அப்படித்தான். உன் தேவைக்கு மட்டும் நீ படிச்சேன்னா நிச்சயமா உனக்கு 90 மேல மார்க் எடுக்க உதவி செய்ய மாட்டான். நிச்சயமா சொல்றேன், கொஞ்சமாவது அதை படிக்கும்போது உணர்ந்து விரும்பி படிக்கணும்.